ரசிகர்களை தன்னோட அழகால கிரங்கடிக்க வச்சிருக்காங்க இளம் நடிகை அருள்ஜோதி. தொலைக்காட்சி தொடரில் அறிமுகமாகி வெப்சீரீஸில் நடித்து இப்போ இன்ஸ்டாகிராமில் தன்னோட இயல்பான பேச்சு உடைபாவனைகளால் இளைஞர்களுடைய கவனத்தை தன் பக்கமாக திருப்பி இருக்காங்க அற்புத அழகுடைய சொந்தக்காரவங்க அருள்ஜோதி. விருதுநகர் மாவட்டம் மெட்டுக்குண்டை சேர்ந்த இவங்க தினமலர் சண்டே ஸ்பெஷல் பகுதிக்காக மனம் திறந்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க. நான் கிராமத்துப்புறத்தை சேர்ந்தவ, அப்பா அம்மா தங்கை தான் என்னோட உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். கல்லூரி படிப்பை முடித்து சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்தேன். சினிமா மாடலிங் மேலே ஆர்வம் வர 2019 ஃபோட்டோ ஷூட் நடத்தி இன்ஸ்டாகிராமில் அப்லோடு பண்ணேன். சில நாட்கள்லேயே சீரியல் இயக்குனர் ஒருத்தர் என்னை தொடர்பு கொண்டு நினைத்தாலே இனிக்கும் சீரியலில் ஹீரோயினுடைய தங்கையாக நடிக்க கூப்பிட்டாரு. ரம்யான்ற கதாபாத்திரத்தில் நடித்தேன். அப்புறம் பாரதி கண்ணம்மா சீரியலில் ஹீரோயினுடைய சகோதரியாக நடித்தேன். பெற்றோருக்கு நான் நடிக்கிறது பிடிக்காது, இருந்தாலும் நான் எல்லா விஷயத்திலையுமே சரியாக இருப்பேன்ற நம்பிக்கையை பெற்றோருக்கு கொடுத்ததன் மூலமாக என்னை ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. நான் டிவியில் வர்றதை பார்த்த உடனே அவங்களும் மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க. அப்புறம் பல சீரியல்களில் நடிக்க முயற்சி பண்ணேன், வாய்ப்புகள் கிடைக்கல. நமக்கான இடம் இது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி ஆடிஷன்களில் பங்கேற்றேன். அங்கேயும் எல்லாம் ஓகே, நீங்கள் நடிக்க தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு என்ன நடிக்க சொன்ன கதாபாத்திரத்தில் வேற ஒருத்தரை நடிக்க வைப்பாங்க. இது போன்ற பல புறக்கணிப்புகளை பெருசாக எடுத்துக்காமல் அதை விட பெரிய வாய்ப்பு நமக்காக காத்திருக்குன்னு மனம் தளராமல் எனக்கான தேடலை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். அப்போ தான் ஹார்ட் பீட் அப்படின்ற வெப்சீரீஸில் நடிக்க கூப்பிட்டாங்க. இப்போ அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சினிமாவில் நடிக்க முயற்சியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிப்பேன். மக்கள் மனசில் இடம் பிடிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஹீரோயினாக நடிக்க வாய்ப்புகள் வருது. நல்ல கதையம்சம் உள்ள படங்களில் வில்லியாக நடிக்க கூட எனக்கு ஆசை இருக்குது. கிராமத்து பொண்ணுன்றதால் முதல்ல எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இப்போ ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். சினிமா பயணத்தில் இப்போ தான் ஒவ்வொரு படியாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் எல்லா நடிகைகளையுமே படுற கஷ்டத்தை நானும் பட்டிருக்கேன். திறமையை வெளிக்காட்டினா வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு முயற்சியில் இறங்கிட்டு பாதியில் விட்டுட்டு போகாமல் கடைசி வரைக்கும் போராடணும். மனதைரியமும் உண்மையும் இருந்தால் கட்டாயம் ஒரு நாள் வாழ்க்கையில் உயரத்துக்கு போகலான்னு தெரிவிச்சிருக்காங்க.